கிரியேட் நமதுநிலை காப்போம் இயக்கத்தின் இயற்கை விவசாய வழிகாட்டலில் தமிழக விவசாயிகளின் வெற்றி கதைகள். இயற்கை விவசாயம் கடந்த 8 வருஷம் முடிஞ்சு இது 9வது வருடம் துவங்கியிருக்கிறேன். 7 வருடமாக வந்து இடுபொருள்கள் கல்லப்பினாக்கு வேப்பமுனாக்கு இதெல்லாம் கொடுத்து அடிவரமாக கொடுத்து சாகுபடி பண்ணுவேன். அடுத்தது அமிர்த கரைசல், மீன் அமிலம், பஞ்சகாவியம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கடந்த 2 வருஷமாக எதுவுமே தேவைப்படாத அளவுக்கு பயிர்கள் இருப்பதனால ஆட்டுக்கடையும் டேஞ்சா சணப்பு இதை தெளிச்சுட்டு மடக்கி உழுது அதை நட்டதோடு சரி பயிர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இயற்கை இடுபொருள்கள்லாம் கொடுத்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது. இதில் வந்து 10 வகையான பாரம்பரிய ரகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் நெல் ஜெயராம ஐயா கொடுத்த மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா இந்த 2 ரகங்களை தான் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் பண்ணினேன். அதுக்கப்புறமா போன வருஷம் ஒரு 11 ரகம் பண்ணியிருந்தேன். அது வந்து 4 ரகம் வந்து மேஜராக அதிகப்படியான நெல் தேவைப்படுற இதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது கிச்சடி சம்பா, தூயமல்லி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி இதெல்லாம் வந்து நல்ல விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது அதிகமாகவும் இந்த மற்ற ரகங்கள் வந்து விதை நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விதை இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து இப்போ இந்த வருஷம் புதுசாக கருங்குருவன் ஜிவி ஐயா கொடுத்த விதை தான் அந்த இதில் போட்டிருக்கிறேன். எல்லா நெல்லை விட அது கொஞ்சம் ரொம்ப அருமையாகவே வளருது. அடுத்தது காட்டியானோங்கிற ஒரு நெல் கொஞ்சம் நட்டிருக்கிறேன். தூயமல்லி, இழுப்பப்பு சம்பா, ஜீரக சம்பா, சேலம் சன்னா, சின்னார் அப்படிங்கிற ரகம், கருப்பு கவனி நட்டிருக்கேன். விர விட்டு தான் நட்டிருக்கிறேன், தெளிப்புலாம் கிடையாது. இன்றைக்கி 58 நாள் ஆகுது. வயலை லேசர் வச்சு நிறவிட்டு டேஞ்சா ஏக்கருக்கு 20 கிலோ வீதம், 40 கிலோ தெளித்தேன். 40 கிலோ ஏக்கருக்கு 20 கிலோ வீதம், 2 ஏக்கருக்கு 40 கிலோ தெளித்தேன். 50வது நாள் மடக்கி உழுது. ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே வந்த பிறகு மடக்கி உழுதேன். மடக்கி உழுதுட்டு விர விட்டு நட்டிருக்கிறேன். மேலே எந்த விதமான உரமும் பூச்சி மருந்தோ இது பூச்சி வெரைட்டியோ இயற்கை உரமோ இது வரைக்கும் எந்த விதமான உரமும் கொடுக்கல. நடுறத்துக்கு வயல் இறங்கினதோடு சரி, மறுபடி களை எடுக்க இறங்கியிருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இதில் மே உரமாக போடலை.